ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லைனா கவலையே வேண்டாம் அவளும் தேங்காயும் இருந்தால் போதும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா சாஃப்ட்டான ஒரு பர்ஃபி ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாம் செய்கிறதும் ரொம்ப டைம் எடுக்காது சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்சும் பிள்ளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு அவள் சேர்த்துக்கிறேன் வெள்ளை அவள் சிகப்பு அவள் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீயில வச்சுட்டு அவள் நல்லா சூடாகிற அளவுக்கு இதை வறுத்துக்குவோங்க கலர் மாறணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நல்லா சூடாகி அவள் கிறிஸ்பியானால் போதும் அவளை தான் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வறுத்துட்டேன் அவள் நல்லா வறுபட்டு சூடாகி நல்லா முறு முறுன்னு வந்திருக்கு இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுவோம் இதை ஆறட்டும் இப்போது அதே பேனில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீலேயே வச்சுட்டு தேங்காவில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் முழுமையாக போகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க தேங்காவை செவக்கிற அளவுக்கு வறுக்க வேண்டாம் அந்த ஈரப்பதம் போனால் போதும் அவ்வளோதான் பாருங்கள் தேங்காய் நல்லா வறுபட்டு அந்த ஈரப்பதம் போய் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுடுங்க இருக்கட்டும் ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சலைங்களா அவள் அது நல்லா ஆறி வந்துருச்சு இப்போ இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களால் எந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காவும் நல்லா அரைபட்டு ஓரளவுக்கு குரகுரப்பாக பவுடராக வந்திருக்கு பாருங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒன்றரை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் கூடவே அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு சர்க்கரையை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஒரு கப் அவள் ஒரு கப் தேங்காய் துருவல் எடுத்திருந்தோம் மொத்தமாக ரெண்டு கப்பு அதுக்கு ஒன்றரை கப் சர்க்கரை சரியாக இருக்கும் சர்க்கரை முழுமையாக கரைஞ்சிருச்சு இப்போ இதை ஒரு கம்பி பதத்துக்கு நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விடுங்க பாருங்கள் சர்க்கரை பாக கொதிச்சு நல்லா நுரநுரையாக வந்திருக்கு இல்லைங்களா பார்க்கும்போதே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் பாகு நமக்கு நல்லா திக்காகி வந்திருக்கு இப்போ கரண்டிலேருந்து லைட்டாக அந்த பாகை தொட்டுட்டு இந்த மாதிரி இழுத்திங்க அப்படின்னா கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகுது பாருங்கள் இதுதான் நமக்கு சரியான பக்குவம் இந்த பக்குவம் வந்ததும் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இது கூட வாசனைக்காக அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன் கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அவள் தேங்காய் பவுடர் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீயில் வச்சுட்டு இதை கைவிடாமல் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அவளும் தேங்காயும் அந்த சக்கரை பாகோடு சேர்ந்து நல்லா வெந்து திக்காகி வரணும் இது ஒரு நாலில் இருந்து அஞ்சு நிமிஷம் போல் ஆகும் அது வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க பாருங்கள் நமக்கு நல்லா வெந்து திக்காக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்க்கறதுனால நல்லா மனமாக இருக்கும் உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு இதை திரும்பவும் நல்லா இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க இது நல்லா திக்காகட்டும் அவ்வளோதான் பாருங்கள் பர்ஃபி மிக்ஸு நல்லா திக்காகி கடையில் ஒட்டாமல் வருது பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் எந்தளவுக்கு நல்லா நுற நொறையாக பொங்கி வருது பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா பொங்கி வரணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டில் நான் நெய் தடவி வச்சுருக்கேன் அந்த நெய் தடவுன பிளேட்டில் இந்த பர்ஃபி மிக்ஸை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா லெவல் பண்ணி விட்டுருங்க ஒரு ஸ்பூன் இல்லை அடி ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிட்டு இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணிக்கோங்க நல்லா லெவல் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே அழகுக்காக கொஞ்சமாக பாதாமையும் பிஸ்தாவையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் சேர்த்துட்டு இதை திரும்பவும் அந்த கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் நல்லா பர்ஃபியோடு ஒட்டி பிடிச்சி வரும் இப்போ இதை கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுடுங்க வெது வெதுப்பான சூடு வரட்டும் வெது வெதுப்பான சூடு வந்த உடனே இதை நம்ம பீஸ் பண்ணி வச்சுடுவோம் முழுமையாக ஆடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் பாருங்கள் உங்களுக்கு பர்ஃபி என்ன ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு அந்த சைஸுக்கு இதை கட் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு நார்மலாக பர்ஃபி என்ன ஷேப்பில் இருக்குமோ அதே ஷேப்புக்கு இதை கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு பாருங்கள் ரொம்ப ஆற விட்டுட்டிங்க அப்படின்னா கட் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்லேயே கட் பண்ணி வச்சுடுங்க இப்போ இது முழுமையாக ஆறட்டும் பாருங்க முழுமையாக ஆறி வந்துருச்சு இப்போ இதை எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் வாயில் போட்டால் அப்படியே கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ எல்லா பர்ஃபியையும் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாமே ஈஸியாக எடுக்க வந்துடும் கொஞ்சம் கூட நமக்கு பிளேட்டில் ஒட்டலை எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு பாருங்கள் இப்போ எல்லா பர்ஃபியையும் இதே மாதிரியே நம்ம டீமோல்டு பண்ணி எடுத்துடுவோம் பாருங்க ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் அவள் தேங்காய் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரியே பர்ஃபி செஞ்சு கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ